ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இமயம் தொட்ட சூப்பர் ஸ்டார். நம்மளுடைய நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை, நமக்கு தெரியாத விஷயத்தை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கி அவரோட முக்கியமான ஒரு திரைப்படத்தை பற்றியும், ரஜினிகாந்த் அவர்களை பற்றின இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் வந்து எஸ்பி முத்துராமன் அவரோட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இணையிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அப்படிங்கிற டைட்டில் வந்து படத்துக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரும் கூட பாண்டியன் அப்படின்னு இருந்தது. இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் நேமான விசாலம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேரை கூட ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா, எஸ்பிஎம் எஸ்பி முத்துராமன் அவருடைய அம்மா பேர் தான் விசாலம். இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்னு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க மூணு பேருக்கு இங்க இட்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்கோ, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்ன. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் ரிசன்ட் பை மிஷத்து கொல்லாம. ஓகே, மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? Don't worry. Cool, right? Good. All right, hands up. Hands up. Pantala, change padanga. Pandian, there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். If you don't mind, thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப் நடத்திட்டு இருக்கோம். ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதலாளி கோர்ட் வந்து பேச சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்க, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன்? நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க. கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவுக்கு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவர் வந்து நடித்த ஒரு கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன். ஸோ அந்த கேரக்டர் நேம்லேயே வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் பாண்டியன் அப்படிங்கிற படத்திலேயும் ஒரு கேரக்டர் வச்சிருந்தார். செட்டியார், இந்த மாசம் தவணையை கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அதே இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம், இதுல வரவு வச்சு கொண்டு வந்திருக்கேன். யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன். இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நம்மள பத்தி அங்கே அங்கே சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா, வர. உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா பட்ட கடனை புள்ள தீக்க கூடாது. அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன்? இன்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீஸ் ஆனீங்களோ அங்கில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன், நீங்க சட்ட ஒழுங்க. நீங்க உன்னால எனக்கு டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு. இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீ என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காத எங்க போயிட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்சா உதவி செய்யறேன், உபதிரவம் செய்ய மாட்டேன். போயிட்ட என்னமா? சரி போன. இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன உத்தியோகம் பார்த்த, எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சத்தியமா சொல்றேக்கா, அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம். அதான் எப்படின்னு கேக்குற, அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது.
அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எஸ்பி முத்துராமனோடையும் சரி ஏவிஎம்னோடையும் சேர்ந்து படம் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்தது. ஸோ அப்படி அரசல் பொருசலாக நிறையா வந்து வதந்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்களும் கூட நிறையா படம் பண்ணிட்டார் இவங்களோட சேர்ந்துட்டு. ஸோ புது டேரக்டரோட கை கோக்கணும் அப்படிங்கிற ஆசையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது. அப்போது இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறாரு, எஸ்பி முத்துராமனும் பண்ண போகிறாரு. யாருக்கு வந்து கால் ஷீட் கொடுக்குறதுங்கிற கன்ஃபியூஷன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேறு. ஸோ அப்போ ஏவிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போய் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி நீங்கள் முதல்ல எஸ்பிஎம்மோட படத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம படத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் ஷீட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி உருவான திரைப்படம் தான் பாண்டியன். உலகத்துக்காக பிறந்தவன் நானே, வளர்த்தது என்னை தமிழன்னை தானே, உழைக்கும் பிழைக்கும் எந்த உயிர் தோழா, உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு இருக்கு மனம் மயங்காதே, நெருப்பு நெருப்பு என நெருங்காதே, உலகத்துக்காக பிறந்தவன் நானே, வளர்த்தது என்னை தமிழன்னை தானே. பாண்டியன் திரைப்படத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரியுமே கேட்டு அண்ட் டயலாக் கூட இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு டயலாக்காக கேட்டு ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கையால் செதுக்கின ஒரு டயலாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டியன் திரைப்படத்திற்கு இன்னொரு டைட்டில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அந்த டைட்டில் மாறினதுக்கப்புறம் தான் பாண்டியன் வந்தது. அது என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் அப்படிங்கிற டைட்டில் தான் இருந்தது. அதையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது வந்து பாண்டியன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு அவருடைய சஜஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பேரை வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. வா பாண்டியா, பாண்டியன் ஐபிஎஸ் நல்லா இரு. இன்னொரு புலி என் குகைக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன், ஆனா ஒரு குள்ளநெறி புலி வேஷத்துல இருக்கிறது தெரியாம என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஏமாந்துட்டேன். இருக்கட்டும், புலி மாதிரி வேஷம் போட்ட குள்ளநெறிய பிடிக்கத்தான் இந்த அசல் புலி உள்ளே நுழைஞ்சது. பல ஊர் தண்ணியை குடிச்சு பல பேரை தலை வணங்க வச்சு வந்த பரமேஸ்வர நினைச்சா அழிக்காம விட்டதில்ல. இந்திய மண்ணில் பிறந்து வைகை ஆத்து தண்ணியை குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்குற இந்த பாண்டியன் சொன்னது செய்யாம விட்டதில்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைது பண்ண போறியா? சட்டம் எனக்கு ஒரு நூலர் இந்த பட்டம், நீதிமன்றம் எனக்கு ஒரு பட்டிமன்றம், இந்த வெள்ளை சட்டைக்கு காக்கி சட்டை என்னைக்கும் அடிமை. நீ இன்னைக்கு அந்த உள்ள போட்டி, நான் இன்னைக்கே வெளியே வந்துடுவேன். அப்புறம் நீ இருக்க மாட்டேன். மிலிட்ரியா, வலது கையில காக்கி சட்டையை வாங்கினே இடது கையில வாய்க்கரிசியை எடுத்துக்கிட்டவன் இந்த பாண்டியன். தர்ம எனக்கு தலைவன், சட்ட எனக்கு காவலன். பாண்டியன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய காஸ்ட்யூமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸில் வந்து ரைட் சிம்பிள், அதாவது டிக்கு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிறத கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ரசிகர்களும் வந்து அந்த டைமில் வந்து புது ட்ரெஸ் எடுக்கும்போதும் சரி தைக்கும்போதும் சரி அந்த ரைட் சிம்பிளையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த காஸ்ட்யூமும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. பாருங்கம்மா, நான் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன்.
சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசியம் கேள்வி கேட்காதீங்க. இந்தாங்க உங்களுக்கு. இந்த ராணி இது உனக்கு. தேங்க் யூ அண்ணா. என்னமா இது இவ்வளவு உழந்துட்டா என்ன கொடுத்த? இஷ்டப்பட்டு போகிறா. நீ போகும்போது அவளுக்கு 12 வயசு, 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க, அப்படியே இருப்பாளா? நல்ல வேளை சண்டை போட்டுட்டு போனவன் இப்பா திரும்பி வந்தியே. என்னம்மா நான் போற, திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனாத்தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா, ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். திரும்பி வந்ததும் வராதுமா, பம்பு வழக்கில மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கா. நான் ஒண்ணும் மாட்டிட்டு வரல, நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை? அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன். ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட். உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இதோ பாருங்க, எனக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன்மா. ஒரு நிமிஷம். நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாண்டியன் திரைப்படத்தில் இன்னொரு புதுவருவாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா வந்தார். அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் அவருடைய இசையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா அப்படிங்கிற பாட்டு ஸோ இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தரமான ஒரு பாடலாகவும் அவருடைய இசையமைப்பில் வெளிவந்திருந்தது. இந்த படத்தினுடைய டீம் அதாவது ரஜினிகாந்த் ஆகட்டும் அண்ட் எஸ்பி முத்துராமன் ஆகட்டும் இவங்க எந்த அளவுக்கு வெற்றியில் பங்கெடுத்துக்கிறாங்களோ அதே அளவு தோல்வியிலுமே வந்து சரிசமமாக பங்கெடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எதுலேயுமே சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது நிரூபிக்கிறதுலையும் வந்து ஒரு கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் ஹிட்டாக இருந்தாலும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெற்றி பெறல. ஸோ எதிர்பார்த்த அளவு கை கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லாம் வந்து வாங்கின பணத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்த லாபத்தில் அவன் பார்த்தீங்கன்னா டோட்டல் டீமோடு சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டாராம் எஸ்பி முத்துராமன் அவர்கள். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சரிசமமான ஒரு லாபம் வரணும், எல்லாருக்கும் அதுக்குண்டான ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்திருக்காரு. அண்ட் சொல்லப்போனால் இந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இல்லைங்க, குஷ்பு கூட இந்த படத்துக்கு சம்பளம் பேசாமையே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆச்சியத்தில் உயலாலா வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலாலா கையில் தந்தே கல்யாணமாலை மையல் கொண்டே நான் இந்த வேளை ராஜ்யத்தில் உயலாலா பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா
இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிகிற தருவாயில் ஒரு சோகமான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய மனைவியான கமலா அவர்கள் இறந்துடுறாங்க. ஸோ இந்த டைமிங்கில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இவ்வளோதான் வந்து அந்த துக்கத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த ரெண்டு மூணு நாள் கேப்பில் திரும்ப வந்து கேமரா ரோல் ஆக்ஷன் அப்படின்னு கிளம்பிட்டார் எஸ்பி முத்துராமன் அவர்கள். அந்த அளவுக்கு வந்து பாண்டியன் திரைப்படத்திற்காக மட்டும் இல்லை, சினிமாக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்காரு எஸ்பி முத்துராமன். ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்து அம்மா நீ ஏன் கூடவே இருந்துருமா? நான் போலீஸ் தரமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் கூடவே வந்திருக்கேன். சரிம்மா. நீங்க போன பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் உங்க குழந்தையோ உணாசை குழந்தத்துக்காகத்தான் குழந்தை காணாம போச்சு அந்த நாடகம் ஆடி இதை இங்க கொண்டு வந்த. ஊர்ல நம்ம பேசுறத பத்தி கவலைப்படாது. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சு இல்ல, அது போதும். வியாதி இல்லாத உடம்பு, வேதனை இல்லாத மனசுந்தான் உண்மையான சொத்து, அதுதான் நிறைவான வாழ்க்கை. இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும். பாண்டியா, இனிமே நீ எங்க கூடவே இரு. உன்னை பார்க்க குண்டா கொழு கொழுன்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருமாமே, அது இங்கே வந்து உன்னை பார்க்கலாம். தனியா அங்க எங்க வந்து ரஜினிகாந்த் அவருடைய சினிமா கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது வரவாக வந்து ஆர்வி உதயகுமார் வராரு. எப்படி ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாரோ எல்லா விஷயத்துலையுமே வந்து, அதே மாதிரி இவரும் வந்து அப்படியே இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. ஸோ ஆர்வி உதயகுமார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்த ஒரு இளம் இயக்குனரும் கூட. ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி அவர் யோசித்த மாதிரியே, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு இளம் இயக்குனரோட பணியாற்றணும். ஸோ அப்போ தான் வந்து மக்களுடைய எல்லா விதமான உணர்வுகளுமே புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இவர் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சார். உங்கள் படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஏன் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் அவருடைய படம் அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் அவருடைய ஆதிக்கமும் அவருக்குண்டான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் படத்தில். ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது நான் தான் சார் இயக்குனராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசினோன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவருடைய பேச்சும் சரி தைரியமும் சரி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால உங்களுடைய படத்திலே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம எம்ஏஎம் தொட்ட சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவருடைய எஜமான் படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கே தெரியாத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்மளுடைய எம்ஏஎம் தொட்ட சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.